வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் அனைவரும் அறிந்ததே ஆனந்த விகடன் தினமணி கதிர் குங்குமம் ஆகிய பத்திரிகைகளில் சாவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் நகைச்சுவை எழுத்தாளர் என்று பட்டியலிட்டால் கல்கி தேவனுக்கு அடுத்தபடியாக நாம் நினைவுக்கு வருவது சாவி அவர்கள்தான் அதிலும் வாஷிங்டனில் திருமணம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட நகைச்சுவை தொடர் வாஷிங்டனில் திருமணம் என்ற தொடர்கதை எழுத காரணம் என்ன வித்தியாசமான சாவி அவர்கள் எழுதிய இந்த முன்னுரையை கேளுங்கள் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன் நானும் நண்பர்கள் சிலரும் திருவையாற்றில் நடைபெற்ற தியாகையர் உற்சவத்துக்கு போயிருந்தோம் காவிரி படித்துறையில் இறங்கி ஸ்நானம் செய்து கொண்டிருந்த போது வெள்ளைக்காரர்கள் தண்ணீரில் இறங்கி முகம் கழுவி கொண்டிருப்பதை கண்டோம் தென்னையும் வாழையும் மண்டிய காவிரி கரை சூழ்நிலையில் சட்டை களைந்த சங்கீதக்காரர்களுக்கும் விபூதி பூசிய ரசிகர்களுக்கும் இடையே அந்த வெள்ளைக்காரர்கள் சற்றும் பொருத்தமில்லாதவர்களாய் காணப்பட்டனர் சிறிது நேரம் அவர்களையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டனர் நண்பர்கள் இந்த இடத்தில் இவர்களை காணும் போது இருக்கிறதே என்றேன் நம்முடைய கர்நாடக சங்கீதத்தின் பெருமை அத்தகையது வெளிநாட்டுக்காரர்களையும் கவர்ந்தெழுக்கும் சக்தி வாய்ந்தது என்றார் நண்பர்களில் ஒருவர் ஒரு வருடம் தியாகையர் உற்சவத்தை வெளிநாட்டிலேயே கொண்டு போய் நடத்தினால் எப்படி இருக்கும் என்றேன் ரொம்ப வேடிக்கையாகத்தான் இருக்கும் அதுவும் இம்மாதிரி ஒரு நதிக்கரையில் நடத்த வேண்டும் அங்கே தியாகையருக்கு ஒரு கோயில் கட்டி அந்த சந்நிதியில் அந்த நாட்டவர்களும் நாமும் சேர்ந்து உட்கார்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனங்கள் பாட வேண்டும் என்றனர் நண்பர்கள் அவ்வளவுதான் வெறும் வாயை மெல்லும் என் போன்ற எழுத்தாளர்களுக்கு அவள் ஒன்று கிடைத்தால் போதாதா அதிலிருந்து என் கற்பனையை ஓடவிட்டேன் அது எங்கெல்லாமோ சுற்றி அலைந்தது என்னென்னமோ எண்ணங்கள் எல்லாம் உருவெடுக்க தொடங்கின முழு நீள நகைச்சுவை தொடர்பொன்று எழுத வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த லட்சியம் கடைசியாக காரியத்தில் நிறைவேறப் போகிற காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தபோது உள்ளம் உற்சாகத்தில் மிதந்தது அடுத்த கணமே காவிரி கர்நாடக சங்கீதம் எல்லாம் இரண்டாம் பட்சமாகி விடுகின்றன தொலைவில் ஷேக் சின்ன மௌலானாவின் நாதஸ்வர இசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒளியே என் கற்பனைக்கு பின்னணியாகவும் அமைந்து விடுகிறது மறுநிமிடமே மானசீகமாக வெளிநாடுகளுக்கு பறக்கிறேன் நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அந்த நாதஸ்வர இசையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சிறுகதைகள் எழுதலாம் தொடர்கதைகள் எழுதலாம் நகைச்சுவை பொருந்திய சிறு சிறு கதைகளும் கட்டுரைகளும் கூட எழுதலாம் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் எழுதி வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் ஆனால் நகைச்சுவையுடன் கூடிய நீண்ட தொடர்கதைகளோ தொடர் கட்டுரைகளோ எழுதுவது அவ்வளவு எளிதல்ல தமிழில் கல்கியும் எஸ் விவியும் எழுதினார்கள் அவர்களுக்கு பின்னர் நகைச்சுவையுடன் எழுதுபவர்கள் அரிதாகிவிட்டார்கள் முழு நீல நகைச்சுவை தொடர்கதை ஒன்று எழுத வேண்டும் என்ற ஆசை வெகு காலமாக என் உள்ளத்தில் இருந்து வந்தது அதற்குரிய திறமையும் காலமும் வரவேண்டாமா எதை பற்றி எழுதுவது எப்படி எழுதுவது என்ற கவலையிலேயே காலம் போய்கொண்டிருந்தது இந்த சமயத்தில்தான் வால்ட் டிஸ்னி தயாரித்த ஆப்சன் மைண்டட் ப்ரொஃபெசர் என்னும் ஆங்கில படம் சென்னைக்கு வந்தது அந்த முழுநீள நகைச்சுவை படத்தை இருமுறை கண்டுகளித்தேன் படம் முழுவதும் சிரித்து ரசிக்கும்படியாக அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று யோசித்தேன் விஷயம் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை ஒரு புரொஃபர் தம்முடைய விஞ்ஞான திறமையால் ஃப்ளப்பர் என்னும் பறக்கும் ரப்பரை கண்டுபிடிக்கிறார் அடுத்தபடியாக அதை வைத்துக்கொண்டு பறக்கும் மோட்டார் தயாராகிறது பின்னர் அதற்கு வேண்டிய பல சம்பவங்களை புகுத்தி நகைச்சுவை நிகழ்ச்சிகளாக்கி பார்ப்போரை பைத்தியமாக அடித்து விடுகிறார் நடக்காத ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறி அதில் தம்முடைய கற்பனையை எப்படியெல்லாமோ ஓடவிட்டிருக்கிறார் தமிழிலும் இப்படி மிகைப்படுத்தி கூறக்கூடிய நகைச்சுவை கதை ஒன்று எழுத முடியுமா இம்மாதிரி அதற்கு ஒரு வித்து கிடைக்குமா என்ற ஏக்கம் உண்டாயிற்று என் ஏக்கம் வீண் போகவில்லை அந்த வித்து திருவையாற்றில் கிடைத்தது நம்மூர் கல்யாணம் ஒன்றை வெளிநாட்டில் நடத்தினால் அந்த நாட்டவர்கள் அதை எப்படி ரசிப்பார்கள் திருவையாற்றில் வெள்ளைக்காரர்களைக் கண்டபோது நமக்கு கிடைத்த வேடிக்கையும் தமாஷும் அமெரிக்காவில் நம் கல்யாணத்தை நடத்துகிற போது அவர்களுக்கு ஏற்படலாம் என்று தோன்றியது அந்த எண்ணம்தான் வாஷிங்டனில் திருமணத்துக்கு வித்தாக அமைந்தது நம் கல்யாணத்தில் உள்ள விஷயங்களை ஒன்றுவிடாமல் நுணுக்கமாக கவனித்து கட்டுரைகளாக எழுதினால் அதுவே மிக சுவையுள்ள ஒரு கட்டுரை தொடராக அமையும் அப்படியிருக்க நம்முடைய கல்யாணமே அமெரிக்காவில் நடப்பதாக கற்பனை செய்தபோது அதில் பல வேடிக்கைகளுக்கும் தமாஷ்களுக்கும் இடமிருப்பதாக ஊகிக்க முடிந்தது திருவையாற்றில் இருந்து திரும்பி வருகிற போது இதே சிந்தனைதான் நம் நாட்டில் ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிப்பதென்றாலே பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது ஜாதக பொருத்தம் பண விவகாரம் சம்பந்தி சண்டை போன்ற எத்தனையோ விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு போய் ஒரு கல்யாணத்தை நடத்தியாக வேண்டுமே என்று நினைத்த போது ஒரு பெரும் கவலை என்னை கவ்விக்கொண்டது உண்மையாகவே கல்யாணம் செய்யப் போகிறவர்களுக்கு கூட அவ்வளவு கவலை இருந்திருக்காது இந்த நகைச்சுவை தொடர் ஆனந்த விகடனில் பதினாறு வாரங்கள் வெளியாயிற்று வாசகர்கள் இதற்கு அளித்த வரவேற்பு பற்றி சொல்ல தேவையில்லை இந்த கதையின் வெற்றிக்கு பாதை காரணம் திரு கோபுலுவின் சித்திரங்கள் தான் உயிருள்ள அவருடைய சித்திரங்கள் வாசகர்களை வாஷிங்டன் நகருக்கே அழைத்து சென்று என் கற்பனைக்கெல்லாம் நிஜ உருவம் தந்து நேருக்கு நேர் காண்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தி தந்தன அவருக்கு என் நன்றி சாவி அவர்கள் எழுதிய முன்னுரையை கேட்டீர்கள் அடுத்த பகுதியில் வாஷிங்டனில் திருமணம் அத்தியாயம் ஒன்று வா கேளுங்கள் நன்றி ராரா